இப்போ வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலேஜில் பழைய மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரமாக தூக்கமே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் சும்மா வர நாள்லாம் வந்து நல்லா இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் பழைய மாணவர்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம். ஃபேமிலி இதெல்லாம் இன்னைக்கு ஒரு இந்த நாளுக்காண்டி வெயிட்டிங் தான். ஒவ்வொரு அன்னைக்கு படித்து முடிச்சதுலேருந்து இன்னைக்கு எல்லாரையுமே பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களோட காலேஜ் சார், டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்காக வந்து நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. இன்னைக்கோட டே வந்து எங்களோட ஒரு கோல்டன் டேவாக இருக்குது. அது வந்து நினச்சி நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததில் இந்த ஒரு நாள் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு தூங்க முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பசங்க ஆளுங்க
பார்க்காம கல்லூரி வளர்ச்சி பற்றி பார்க்கிறோம். பார்த்து நடைமுறைப்படுத்தினார் உண்மையிலேயே பசுபொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி ஒரு நல்ல நிலை. அது என்ன சொல்லுங்க, கல்லூரிக்கு ஆப்போசிட்ல இடம் இருக்கு, கல்லூரிக்கு ஆப்போசிட்ல இடம் இருக்குல்ல, 16 ஏக்கர் இருக்கு. என்ன சொல்லு, இந்த ரோட்ல இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல ஒரு கல்லூரி உருவாயிருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய செயல். வணக்கம், என் பெயர் எம் பிச்சைமாயன். 93-96 பேஜில் கெமிஸ்ட்ரி படித்தேன். இன்று இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாணவர்களும் சந்தித்ததில், பழைய மாணவர்களை எங்களுடைய வகுப்பு மாணவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நிகழ்வுகளை நடத்துவதற்கு இந்த நிர்வாகம் தயாராக இருக்க வேண்டும். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு சிறப்பான இந்த கல்லூரியை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு ஆயத்த பணியை இன்றே ஆரம்பித்தாலும் கூட நல்லா இருக்கும் என கேட்டுக்கொண்டு நன்றி. இங்கு படித்த அனைத்து மாணவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அதிகாரிகள் ஆக திகழ்ந்திருக்கிறார்கள். இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு என்கின்றதை ஒரு அமைப்பு ரீதியாக ஏற்படுத்தி, முன்னாள் மாணவர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி, அதில் உறுப்பினர்களை எல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது கிராமங்களிலே மாசி அன்றைக்கு நமது குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த குல தெய்வத்திற்கு நன்கொடை அளிப்பதற்கு ஒரு ரசீது போட்டு இருப்பார்கள். அதை போன்று இங்கு படித்த முன்னாள் மாணவர்களுக்கெல்லாம் இதுவும் ஒரு குலதெய்வம் மாதிரி தான். ஆகவே நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கும் ஒரு நன்கொடையை வசூல் செய்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதில் வருகின்ற பணத்தை நமது கல்லூரிக்கின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த அடியோனி சின்ன கருத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதாவது நமது மூக்கையாத்தவர்கள் இருந்தவர்கள் முதல் முறையாக கேட்ட கோரிக்கை
மகிழ்ச்சியும் நன்றி. நமது பசுவனம் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் பழைய மாணவர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. அதற்கு நான் வந்திருக்கிறேன். 86லிருந்து 88 வரைக்கும் இந்த கல்லூரியில் பயின்றேன். உண்மையிலே நம்ம கல்லர் இனத்தில் மூய்க்காதவர் மாதிரி ஒரு தெய்வம், ஒரு தெய்வமான ஒரு மூய்க்காதவர் இல்லை என்றால் நாம் இனம் இன்றைக்கு படித்திருக்க மாட்டோம். இன்றைக்கு வந்திருக்கிற பெரிய ஒரு நம்ம கல்லூரி படித்த அனைத்து துறைகளும் பெரிய பெரிய பொறுப்புகளும் சொன்னார்கள். நான் கஞ்சிலாம படித்தேன், கூழ் குடித்து படித்தேன் என்று தான் சொன்னார்கள். அப்படி இன்னைக்கு ஏழ்மையாக படித்த நம்ம சமுதாயத்தில் தெய்வீகமாக ஒரு மூய்க்காதவர் இல்லை என்றால் நம் சமுதாயம் இல்லை என்று நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட மூய்க்காதவருக்கு நாம் என்றும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். காரம் பார்த்து சாப்பிட்டோம், இன்னைக்கு கடிகாரத்தை பார்த்து சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். உப்பு பார்த்து சாப்பிட்டோம், இன்னைக்கு உப்புக்கு சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். நாம படிக்கிற காலத்துல நம்மளாம் சொல்லி கொடுத்தா காடுகளில் மனிதன் வாழ்ந்தார்கள் சொல்லி, இன்னைக்கும் காடுகளில் தான் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த காடுகளில் தான் இன்னைக்கும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னான் பாரதி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? காலையில் என்ன சொன்னேன், என் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் பேஸ்புக், பின்பு கணிப்பு கொடுக்கும் நல்ல வாட்ஸ்அப், மாலை முழுவதும் ட்விட்டர். காலையில் என்ன சொல்லி பாருங்க, என் மருமக ஒரு பக்கம் போன் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கு, என் ஜம்சர் ஒரு பக்கம் போன் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கு, என் மகள் ஒரு பக்கம் போன் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கு. 6 மணிக்கெல்லாம் அது உலகம் மாறிவிட்டது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஃபோன் இருக்கும், ஏதாவது ஒரு வீட்டில், அது அந்த லேண்ட்லைன் ஃபோனு, ஏதாவது ஒரு வீட்டில் தான் பைக் இருக்கும், ஏதாவது ஒரு வீட்டில் தான் கார் இருக்கும். இன்னைக்கு அப்படியா? அன்றைக்கு வீடுகள் எல்லாம் உடைந்து கிடந்தது, உறவுகள் எல்லாம் ஒட்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வீடெல்லாம் கம்பீரமா, தனித்தனி வீடா, பங்களாவா இருக்கு, ஆனால் உறவுகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. நண்பர்களே, முன்னாள் மாணவர்கள்னா
93 பேட்ச் இதில் வந்து நிரம்ப அரசாங்கத்திலையும் அரசாங்க அலுவலர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் இன்னும் பிற துறைகளில் நல்லது ஒரு இதாக இருக்கிறோம். இதான் முதன் முறையில் இந்த கல்லூரியில் முதன்முறையாக இந்த மாணவர்கள் சந்திப்பு நடக்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் இந்த இந்த பேட்சுகளை இது வந்து மொத்தமாக இது வரைக்கும் படித்த அனைத்து மாணவர்களும் சேர்ந்து நடத்தினதுனால ஒரு சிலர் தான் கலந்துக்கிற அந்த வாய்ப்பு வந்ததே ஒழிய மற்றபடி வந்து எல்லாருமே இதில் கலந்துக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இன்னும் அடுத்து வர காலகட்டத்தில் இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் அதாவது பேட்ச் வாரியாக அவங்கள மாணவர்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு வந்து முறையான ஒரு அழைப்புகள் விடுத்தா அது வந்து நல்லதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்றபடி இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது. இப்போ நாங்கள் படித்த காலங்களில் வந்து இந்த அளவுக்கு தொழில்நுட்பமோ தகவல் தொடர்போ எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வசதி வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ அது மாதிரியான காலத்தில் நாங்கள் வந்து படித்து இன்றைக்கி பல்வேறு துறைகளில் வேலை இருக்கோம். தனியார்லேயும் அரசாங்கத்திலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த என்ற ஒன்று கூடல் மூலமாக கல்லூரியில் வந்து இப்போ உள்ள படிப்பதற்கு ஏதாவது வசதி வாய்ப்பு இல்லாத மாணவர்களுக்கோ உதவுற வகையில் நாங்கள் ஒரு நிதி சேகரித்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமிட்டிருக்கோம். அதை மேற்கொண்டு கல்லூரி நிர்வாகத்தோடு கலந்து பேசி அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். நீ ஓய்வாக இருக்கிற போது அந்த மாதிரி அந்த விஷயங்களை நல்லா திட்டமிட்டு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம். இந்த நாளில் எல்லோரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் ஒரு 30 வருடத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம். நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் படித்த இடம், நாங்கள் வந்து தூங்கின இடம், நாங்கள் குளித்த இடம், அந்த இடம்லாம் போய் காலையில் சுற்றி பார்த்தோம். அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுடைய நினைவுகளை பூரா பகிர்ந்துக்கிட்டோம். இதே மாதிரி ஆண்டுதோறும் நடக்கணும். ஆண்டுதோறும் ஒரு என்னென்ன சரியான திட்டமிடல் இருக்கணும். 90-93 பேட்ச்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வருடத்தை ஒதுக்கணும். அதுக்கு பின்னால் வரவங்களை ஒதுக்கணும். எல்லாருக்கும் அழைப்பு விடணும். எங்கள் பேட்சில் ஒரு 1000 பேர் படிச்சிருப்போம். இப்போ ஒரு 30 பேர் தான் வந்திருக்கோம். அது மாதிரி எல்லோரும் வரணும். எல்லோரும் அந்த மகிழ்ச்சியை வெளிக்கொடணும். இதே மாதிரி மற்ற காலேஜில் டவுனில் இருக்கிற பெரிய பெரிய காலேஜ்லாம் பெரிய எதிர்கால நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது. இங்கே நிகழ்ச்சிகள் கம்மி இருந்தாலும் எங்களுடைய சந்தோஷப்படுத்துக்கிட்டதில் இந்த நிர்வாகத்துக்கும் இந்த கல்லூரிக்கும் இந்த மண்ணுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 90-93 பேட்சினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தித்து ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. பல மலர் நினைவுகளையும் நாங்கள் கட்டணங்களில் உட்கார்ந்த இடங்களிலும் நாங்கள் உட்கார்ந்த கிளாஸ்களில் உட்கார்ந்த இடங்களையும் சந்தித்தோம். பல பேராசிரியர் சந்தித்தோம். எங்களுடைய கெச்சோடி அவர்களுக்கும் ராஜகோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதே போல் இன்னும் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் வந்த அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டும் இது முடியாமல்
வருடம் ஒரு முறை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உறவுகள் மீண்டும் தொடர வேண்டும். இந்த உண்மையான உறவுகளை நாங்கள் தொடர்ந்து அந்த வருடம் ஒரு முறை சந்திப்பிற்கு ஒரு அனுமதி கேட்கின்றோம். இதை தாளாளர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இதை செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நாங்கள் பழைய மாணவர்கள் சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இந்த காலேஜில் படித்ததுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளை வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இப்போ மீட்டிங்கில் இந்த இது யூஸ்ஃபுல்லாக சில காலேஜோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சில முடிவுகள்லாம் நல்லா அப்படியே எடுத்திருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக. அதில் பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம காலேஜ். இந்த காலேஜில் படி தேவர் காலேஜில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலேஜில் படித்தது நான் மிக்க பெருமைப்படுகிறேன். நம்ம சமுதாயத்தில் இந்த அளவுக்கு படிக்க வைக்கிற மக்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்குது இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலேஜ். காலேஜுன்னு இல்லை, இது எங்களுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி இந்த இடம். எங்கள் அம்மா அப்பா எப்படி எங்களை வளர்த்தாங்களோ அதே மாதிரி எங்கள் ஹெச்ஓடி எங்கள் சார் எல்லாருமே மேடம் இருந்தாங்க, தமிழ் மேடம் எல்லாருமே எங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பாதுகாப்பாக நல்ல ஒரு முறையாக எங்களை வளர்த்து வந்தாங்க. அந்த இது வந்து இன்றைக்கி திரும்ப அந்தது வந்தோடனே எங்களுக்கு திரும்ப அந்த இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகள்லாம் அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம். எங்களுக்கு எனக்கு இப்போ 45 வயசாச்சு, 45 வயசுன்ற இல்லை, அந்த 18 வயசு 19 வயசு உள்ள நினைவுகள் எங்கள் காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்றைக்கு அடிபடுத்தோமோ அந்தவுடைய நினைவுகள் தான் இன்றைக்கி வந்திருக்கு. அது ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலேஜினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி. தற்போது முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக எங்களை அழைக்கப்பட்டு இங்கு நாங்கள் எல்லோரும் பங்கு கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பின் மூலம் 25 வருட எங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மூத்த மாணவர்களையும் எங்களுடைய இளைய மாணவர்களையும் சந்திக்க ஒரு நல்ல ஒரு அருமையான இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். எங்களுடைய தகவலை ரொம்ப தெல்ல தெளிவாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் எங்கள் முன்னேற்றத்திற்கும் எங்களை சொந்த முயற்சிக்கும் பெரு உதவியாக இருந்திருக்கிறது. ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. ஏன்னா 25 வருடத்துக்கு ஒருத்தரை பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த காட்டி மேலே சந்தோஷம் இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி விடுறது. இந்த சந்தோஷத்தின் மூலம் இங்கே பெருமகிழ்ச்சியாக இருக்கிறோம். சக மாணவர்களை நேருக்கு நேர் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. நாங்கள் 95 to 98 ஸ்டூடெண்ட்டுப்பா. நாங்கள் ஆர்டிஎஸ் படித்தோம். எங்கள் காலத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய ஏரியா நம்ம உசிலம்பட்டி ஏரியா. இங்கே வந்து விகேசி நடராஜனும் முக்கியத்தவர் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே பின்தங்கிய சமுதாய மக்கள் கள்ளர் சமுதாயம் மற்றும் பின்தங்கிய மக்கள் படிக்கிறதுக்காக வந்து இங்கே ஒரு கல்லூரியை நிறுவினாங்க. இந்த கல்லூரினால் எங்களை மாதிரி ஏழ்மையிலிருந்து முன்னேறுவதற்கு இந்த கல்லூரி ரொம்ப உதவியாக இருந்தது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்லூரியில் படித்ததுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கல்லூரியில் படித்தவங்க நிறைய பேர் ஃபாரின் இருக்காங்க, நிறைய அரசியல்வாதி இருக்காங்க. இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வந்திருக்கோம் எல்லா பேருமே. 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்தோம். இன்றைக்கி அந்த காலேஜ் இன்றைக்கி நல்லாயிருக்கு. இன்னும் இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் படிக்கிற போது கல்லூரி முதல்வர் தேவராஜ் இருந்தார். இன்றைக்கி வந்து ரவி சார் இருக்கார், அவரும் அன்னைக்கு ப்ரொஃபஸராக இருந்தார், இன்றைக்கி இருக்கார். அதுபோக வந்து ராமன் சார் வந்து எங்களுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தார், இன்றைக்கி அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருடைய சீரிய முயற்சியிலையும் கல்லூரி தாளாளர் மாலந்தூர் பாண்டியன் முயற்சியாலும் அனைத்து உறுப்பினர்கள் முயற்சியாலும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விழாவை நடத்திக்கணும் இருக்காங்க. இதை ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தினா இன்னும் இந்த கல்லூரியை படித்த மாணவர்களும் அவங்க வந்து எய்டு எடுத்து கொடுப்பாங்க, அவங்கள வச்சு இந்த கல்லூரியின் வளர்ச்சி அடையும். இன்னும் பின்தங்கிய மாணவர்களெல்லாம் வந்து இன்னும் செழிப்பாக படித்து இன்னும் எவ்வளவோ பிள்ளைங்க வந்து பீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. இங்கே வந்து அதுக்கெலாம் வந்து நிறைய இது எய்டெல்லாம் இருக்குது, அதனால் இங்கே படிக்க சேருவாங்க. இங்கே நல்ல கல்லூரியாக இருக்குது, நல்ல முதல்வர் இப்போ இருக்காரு, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துருக்கு. இன்னும் படிக்கிறதுக்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து 25 வருஷம் கழிச்சு வந்து கலந்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் வந்து எங்கள் பிள்ளைங்களும் அடுத்தடுத்து இங்கெல்லாம் சேர்க்க போகிறோம். இன்னும் கல்லூரி மேலும் வளர்ச்சி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். கல்லூரி உருவாக்கி கொடுத்த விகேசி நடராஜனுக்கும் முக்கியத்தவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வகையிலும் தொழில் ரீதியாக பல தொழில் அறிஞர்களாகவும் தொழில் முனைவர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என் போன்ற கல்லூரி முதல்வர் என்ற முறையில் எனக்கு தெரிய வருகிறது. ஆனால் அவர்களுக்கு இடையே உள்ள
உள்ள உறவு, அவர்களுக்கும் கல்லூரிக்கும் உண்டான உறவு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா இது வந்து நம்ம இந்த மண்ணுடைய ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி சொல்லலாம். இந்த பகுதி மக்களுக்கு, இந்த பகுதி மாணவர்களுக்கு ரொம்ப அடிப்படை தேவையான ஒரு கல்லூரின்னு சொன்னால் இது பசுமன் முதலமைச்சர் தவறு கல்லூரி தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே படித்த மாணவர்கள் வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு பதவிகளில், வெவ்வேறு வளர்ச்சியில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வளர்த்த இந்த கல்லூரின்னு சொல்லலாம், நிறைய அனுபவங்களை கொடுத்த கல்லூரி சொல்லலாம். இங்கே உள்ள மாணவர்கள்லாம் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்டு. அந்த அடிப்படையில் நான் இந்த அலுமினி மீட்டிங் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பழைய நினைவுகளை இங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியுது, எல்லா நண்பர்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிற ரியாக்ஷன் மொத்தம் அவங்க மொத்தம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதே அவங்க அந்த பழைய எவ்வளோ தூரம் இந்த கல்லூரி அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாள். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்த கல்லூரியில் இந்த மாதிரி அலுமினி மீட்டிங் நடத்தினா நானும் வந்து கலந்துக்குவேங்க. அந்த வகையில் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கும் அந்த பேராசிரியர் அனைவருக்கும் என்னை வாழ்த்துக்கோங்க. இது வந்து எதுக்காக இந்த மீட்னா, இந்த எங்கள் காலேஜ் வந்து முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்ன பண உதவி ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு. நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். என்னோடய சகோதரர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். 2006 to 2009 நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நாங்கள் புறாமையும். நாங்களும் எங்கள் நண்பர்களும் எல்லாருமே மீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. 2006 to 2009 படித்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நண்பர்கள் சார்பாக நம்ம காலேஜ் நிர்வாகத்திற்கும், பிரின்ஸிபாலு ரவி அவர்களுக்கும், செயலாளர் பாண்டி அவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த கல்லூரி எவ்வாறு உருவானது என்பது அனைவருக்கும் தெரிந்தது, ஒரு பெருந்தலைவரின் உழைப்பால் உருவானது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய பொறுப்புகளில், மிகப்பெரிய துறைகளில் இருந்திருக்கிறார்கள். அந்த வழியில் மிக எளிமையான மாணவர்களுக்கு கூட கல்வியை தந்தது இந்த கல்லூரி. அதை நன்றியுடன் நினைவு கூறும் விதத்தில் வந்திருக்கிறோம். இங்கு பழைய மாணவர்கள் சந்திப்பு மிக உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரையும் சந்தித்துவதில் மகிழ்ச்சி. அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வு நிகழ வேண்டும் என்பது எங்களது விருப்பம். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் கழித்து இந்த காலேஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 14 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி ஜாலியாக இருந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி இருந்தோம். இதை கண்டக்ட் பண்ண காலேஜுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி வருஷம் கண்டிப்பாக பண்ணும் நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இது மாதிரி பல நினைவுகளை வந்து எங்களுக்கு கொண்டு வருது. இதை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரிக்கு நன்றி. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு இது மாதிரி ஏற்பாடுகளை வருஷம் பண்ணி கொடுத்தீங்களா. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க முடியலை, அவங்களும் அடுத்த வருஷம் வரும்போது எல்லாருமே பார்த்து சந்தோஷமாக இருப்போம். மிக்க நன்றி. என் பேர் தேவகி, நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேவர் கல்லூரியில் 28/11/2021 அலுமினி மீட் சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் இங்கே கல்லூரியில் படித்த நாங்கள் கலந்துகொண்டு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னு தெரியல, நான் காலையில் நேற்றுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு புதுமையான நாளாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இளமையாக இது கடவுள் வந்து எங்களுக்காக ஒரு புதுமையான நாளை எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரோட நண்பரோட நாங்கள் சிறப்பாக பேசுகிறப்ப பழகிறப்ப எங்களை ஆனந்த மகிழ்ச்சி கூத்தாடிச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் இங்கே வரப்போ வரவேற்பும் சரி, கல் ஆசிரியரோட நாங்கள் கலந்து விடுறதுலையும் சரி மிக சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பு விருந்தினர் வந்த பொன்ராம் சார் எங்கள் துறையை சார்ந்த ஒரு நிறப்ப எங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் நானும் சினிமா துறையில் பணியாக முயற்சி பண்ணிக்கிறேன், அவரே வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இக்கல்லூரில் படித்தவர்கள் வந்து இன்னும் சிறப்பான ஒரு துறையில் இருக்காங்க, பெரிய டைரக்டராக இருக்காங்க, பெரிய போலீஸோ நிறையா துறையில் இருக்காங்க. நாங்களும் வந்து பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நாங்களும் ஒரு சீஃப் கெஸ்ட்டு நாங்கள் வருவோம். எங்கள் பின்னாடி இருக்கிற முதுகெலும்பு இருக்கிற எங்களுடைய நண்பர்களும் வந்து நாளைக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க, எப்பவுமே நாங்கள் வெற்றி பெறும் என்பதை இந்த கல்லூரியின் சார்பாக நாங்கள் நிரூபித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.